என்னது கையில மரியாதை கொடு. என்னது பைபிளா? யார் உள்ள இருக்கிறது? இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் இந்த அடிமை தினத்துல நாம கஷ்டப்படுறோம்? டேவிட், கலங்காதே. தேவன் நமக்கு உதவி செய்வார். நம் ஜபத்தை கேட்டு இந்த அடிமை தினத்திலிருந்து விடுதலை தருவார். என்ன அது சத்தம்? வெளிய பாருங்க சீக்கிரம். ஏய் சொல், இல்லனா உன கொலை பண்ணிடுவேன். என்ன சீக்கிரம் சொல், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. ஏய் சொல்றியா இல்லையா? இது போ, உன்னை காப்பாற்றக்கூடிய மருந்து என் கையில் இருக்கிறது. உன் நண்பர்களை காட்டிக் கொடுத்து விடு. எனக்கு வேணாம் எந்த மருந்து. நான் இப்படியே மறித்தாலும் சரி, என் நண்பர்களை காட்டி கொடுத்து தேவ துரோகியாய் வாழ்வதை விட நான் இப்படியே இயேசுவின் பாதம் சேருகிறேன். இப்போதாகிலும் ஒரு தருணம் தருகிறோம். இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி உன் கழுத்தில் இருக்கிற பைபிளை தூக்கி காலின் கீழ் போட்டு மிதித்து இறங்கி வா. இல்லாவிட்டால் மரணமே உன் முடிவு. மரணமோ ஜீவனோ வாழ்வோ சாவோ எனக்கு நிச்சயிக்கப்பட்டது. இயேசுவே என் தெய்வம், இயேசுவே என் இரட்சகர், இயேசு உங்கள் எல்லோருக்கும் இரட்சகர். இவனை இப்படியே பேசவிட்டால் பேசிக்கொண்டே இருப்பான். அந்த தீப்பந்தத்தை கொண்டு வா, அந்த பெட்ரோலை இவன் மீது ஊற்று. நாம் இப்போது தேவனை ஆராதிப்போமா? Ah.
Soldiers! Captain is coming! Salute! Who come? Saju! Jaco! Yes, sir! இன்னும் எத்தனை பேர் அங்கு இருக்கிறார்களாம் சார்? அவர்களை எவ்வளவு சித்திரவதை செய்தும் உண்மை ஒன்றும் சொல்லவில்லை சார். என்ன, இன்னும் ஒன்றும் சொல்லவில்லையா சார்? ஓகே சார். சார், ஜெனரல் அந்த லைன். ஹலோ, கேப்டன் இஸ் ஹியர். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். General is coming. All get ready. Yes, sir. இன்னும் அவனை போல எத்தனை பேர் இருக்கிறார்களாம் சார்? அவனை எவ்வளவு சித்திரவதை செய்தும் அவன் வாயை திறக்கவில்லை சார். உண்மையும் சொல்லவில்லை சார். ஓ, அவனை இழுத்து வா. ஓ, நீதான் அந்த கூட்டத்தின் தலைவனா? என் ஆட்சியை மீறி என் ஆட்சியின் கீழ் இருக்கிற என் ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? ஐயா, நான் ஜனங்களை கெடுக்கவில்லை. நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என்ன சொன்னாய் ஐயா? என்னை அடித்து கொன்று போட்டாலும் இந்த இயேசுதான் மெய்யான தெய்வம். என்ன சொன்னாய்? அந்த இயேசுதான் மெய்யான தெய்வமா? இயேசு, இவர்களை மன்னியும். நன்றாய் கவனியுங்கள். இன்னும் இயேசுவை சேவிக்கிற யாராயிருந்தாலும் சரி, அவர்களை உயிரோடு எரித்து போடுங்கள். இந்த கொடூர சம்பவத்தை பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். இது இப்படியே முடிவடையவில்லை. வீடுகள் தோறும் புகுந்து கிறிஸ்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி தேடி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி கொன்றார்கள்.
இங்கே பார், இவர்கள் எல்லாம் அடிமைகளாக்கப்பட்ட கிறிஸ்துவர்கள். கொஞ்சமாகிலும் சுதந்திரமாய் வாழலாம். உண்மையை சொல்லிவிடு. இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் மறைவாய் வாழ்கிறார்களாமே, அவர்கள் எங்கே? என்ன தண்ணியா? ஏதோ உங்கள் கடவுள்தான் தண்ணீர் தராராமே, அதுவும் ஜீவ தண்ணீராமே. அவர்கிட்டயே கேட்க வேண்டியது தானே. அதோ அங்க இருக்கிறது பார் தண்ணீர், எடுத்து குடி போ. உன் தேவன் ஜீவன் உள்ளவராய் இருந்தால் அந்த தண்ணீரை எடுத்து குடிப்போ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவனுடைய கடவுளை இவனுக்கு உதவி செய்வாரா? இவனே செத்த பிணம் போல இருக்கிறான். Ha 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 ha.
என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே. எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவனை இழுத்துச் சென்று இருட்டறையில் அடையுங்கள். தேவனே, நம் ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் வயதாகிவிட்டது. எனக்கோ பலன் இல்லை. உம்முடைய நற்செய்தி அங்கு அறிவிக்கப்பட வேண்டும். தம்பி, நீங்க ஐயா, என் பேர் ஆண்ட்ரூஸ். நான் உங்களுடைய ஜபத்தினாலும் தேவ தூதராலும் இந்த இடத்திற்கு நடத்தப்பட்டேன். தம்பி, தேவ தூதரால் நடத்தப்பட்டீர்களா? ஆமா. என்ன ஆச்சரியம்! என் தேவன் ஜபத்தை கேட்டார். என் தேவன் என் ஜபத்தை கேட்ட. இதோ பார், இவைகளெல்லாம் வேத புத்தகங்கள். இதற்காகத்தான் பல வருடங்களாக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். இந்த வேத புத்தகங்கள் இல்லாமல் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உயிருள்ள வார்த்தைகள் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். ஐயா, நான் கொண்டு செல்வேன், நான் கொண்டு செல்வேன். தம்பி, நீ அங்கு போவாயானால் உன் ஜீவனை இழக்கவும் நீ ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இருப்பாயா? இந்த ஜீவன் இயேசுவுக்கே, அந்த தேசத்திற்காய் என் ஜீவனே போனாலும் நான் கொண்டு செல்கிறேன். நான் செல்கிறேன் ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கொண்டு செல்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இவனை பார்த்தா சந்தேகப்படும்படியா இருக்குங்க சார். என்ன இது சார்? அது வந்து
தேவனே, இந்த வேத புத்தகத்தை இவர் கண்களுக்கு மறைவாக்கும். சொல்ல என்ன இது சார்? இது அப்பம். ஏதோ வேத புத்தகம் போல் தெரிகிறதே சார். இது ஜீவனுள்ள அப்பம் சார். என்ன, புத்தகத்தை அப்பம் என்று கூறுகிறானே? சரி சரி, எடுத்துக்கொண்டு போ. அப்பா, இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. நீ போய் தண்ணி எடுத்து வா. தம்பி, தம்பி. அப்பா, இயேசுவே, நான் என்ன செய்வேன்னே தெரியலையே. தம்பி, குடி. சீக்கிரம் அதை குடி. நன்றி ஐயா. உங்களை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் போல் தெரிகிறது. சத்தமா பேசாதப்பா, சத்தமா பேசாத. ஆமா, நாங்க கிறிஸ்தவர்கள் தான். இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மிகவும் கொடுமைப்படுத்துவார்கள். மறைவான கிறிஸ்தவர்களாக வாழக்கூட கஷ்டம் அப்பா, மிகவும் கஷ்டம். இந்த நாட்டில் உள்ள அநேக கிறிஸ்தவர்களை எல்லாம் இந்த அரசாங்கத்தார் கைது செய்து கொடுமைப்படுத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஜனங்களை அடிமையாக்கி கடினமான வேலைகளை செய்ய வைக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை பற்றியும் வேத வசனங்களை பற்றியும் சொல்லக்கூட ஒருவரும் இல்லை. இந்த நாட்டில் உள்ள வேத புஸ்தகங்களை எல்லாம் கிழித்து எரித்து விட்டார்கள், கிழித்து எரித்து விட்டார்கள். இதன் மத்தியிலும் கூட அவர்கள் தேவனை நம்பி வாழுகிறார்கள். இந்த கொடுமையான காலத்திலும் இயேசுவை பற்றி தைரியமாக பேசுகிற நீங்கள் யார் தம்பி? தம்பி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் வந்த இடத்துக்கே திரும்பி போய்விடுங்கள், அல்லது உங்களை கொன்று விடுவார்கள். போய்விடுங்கள். ஐயா, என்னை கொன்று போட்டாலும் சரி, இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு இயேசுவை பற்றி மீண்டும் சொல்லி அவர்களை தேவனுக்காய் எழுப்புவேன். அதற்கென்றே பல மைல் தூரத்தில் இருந்து தேவன் இந்த தேசத்திற்கு என்னை அனுப்பியிருக்கிறார். இதோ பாருங்க, தேவன் நமக்காகவே இதை கொடுத்திருக்கிறார். பாருங்க, பாருங்க, இதோ பாருங்க. எல்லோருடைய கண்களையும் கர்த்தர் மறைத்து இந்த வேத புத்தகத்தை தேவன் இந்த ஜனங்களுக்கென்றே கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நான் கண்ணீர் வடித்தேனே.
ஐயா இயேசுவே, இந்த வேத புத்தகத்தை பார்க்காமலேயே நான் மறித்து விடுவேன் என்று நினைத்திருந்தேனே. ஐயா உமக்கு நன்றி, ஐயா உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவரே, இந்த வேத புத்தகத்தை மறுபடியும் என் கண்களால் பார்க்க செய்தீரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. தம்பி, இந்த வேத புஸ்தகத்தை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? தேவ ஜனங்கள், இந்த தேவனுடைய வசனத்தினால் மகிழ்ச்சியாகும் படிக்கு தேவன் விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. தம்பி, மிகவும் சந்தோஷம். ஆனால் ஒரு விஷயம், அடிமைகளாக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியில் நீங்கள் போவது மிகவும் கஷ்டம். இதோ ஓர் வழி. ஐயா, அப்போ நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்புள்ள பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை கனப்படுத்துகிறோம். இருள் நிறைந்த இந்த தேசத்திற்குள் ஜோதிகளின் பிதாவாகிய நீர் ஒவ்வொருவருக்குள் இருக்கிறீரே, அதற்காக கோடா கோடி நன்றி. இவ்வளவு கொடூரமான சூழ்நிலைகளிலும் இவர்களை தெரிந்து கொண்டீரே. அதே போல் இந்த முழு தேசத்தின் மக்களையும் தெரிந்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா ரொம்ப நன்றி. அம்மா ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வருகிறேன். நீயாகிலும் சொல்லு, இன்னும் உன்னை போல் இந்த தேசத்தில் வாழும் மறைவான கிறிஸ்துவர்கள் எங்கே சொல்லு? சார்ஜிம், இவனுடைய மனைவி குழந்தை எழுத்து வந்திருக்கிறேன் சார். ஊழியரே, அங்கே பார் உன் அன்பு மகனை. அலெக்சாண்டர், அலெக்சாண்டர், ஃப்ளோரா, ஒண்ணு செஞ்சிட வேண்டாம் சொல்லுங்க. இங்க பார், உன்னுடைய மனைவியும் குழந்தையையும் சொல்ல போறோம். சொல்லிடுறேன் எப்படி ஒன்று பண்ணிடாதீங்க.
சகோதரர்களை காட்டி கொடுக்க அப்பாவா மாறிடாதீங்க. இவர்கள் என்னை கொன்றாலும் இயேசுவும் என் சொந்த தேசமும் என்று சொல்லிக் கொண்டே மறிப்பேன். கேப்டன், இதுதான் உன் பொண்ணா? ஆமா சார், என்னோட பொண்ணு தான். ஹாய் பேபி, வாட்ஸ் யுவர் நேம்? பாபா. சார், பொறுக்கும் போதே அம்மாவை இழந்த பொண்ணு. இவளுக்கு பேச வராது, ஆனா நம்ம என்ன சொல்றோமோ அது புரிஞ்சுக்கிற சக்தி இவளுக்கு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்கூல்ல விளையாட்டுல கூட இவ தான் நம்பர் ஒன். ஓகே பேபி, see you, bye bye. சரி வாங்க சார். ஓகே சார், வண்டி எடுப்பா. பாய். கம் ஆன். இந்நிலையில், இந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் துணிந்து இயேசுவை ரகசியமாய் ஆராதித்து வந்தார்கள். நாம் இப்போது தேவனை ஆராதிப்போமா? ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. சரி, எல்லோரும் உட்காருங்கள். நாம் இப்போது தேவனுடைய செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து 14:22 வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆலோசனை செய்வது என்னவென்றால்,
நாம் அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடியால் நாம் இனி பயப்படாமல் ஆண்டவருக்காய் துணிந்து நிற்போம். ஆம், இயேசு கிறிஸ்து கூறிய வண்ணமாக இந்த சுவிசேஷத்தை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்க வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். ஆகையால் நாம் எப்படியாகலும் ரகசியமாக சுவிசேஷத்தை வீடுகள் தோறும் அறிவிப்போம். கண்களை மூடி ஜபம் செய்வோம். இதோ இவர்கள் மரித்தாலும் சரி என்கிற தீர்மானத்தோடு வீடுகள் தோறும் சுவிசேஷத்தை ரகசியமாய் அறிவிக்கச் சென்றார்கள். ஒரு நாள் உனக்கு பேச்சே வராதா? பாபா! ஐயோ தேவனே, இந்த சிறு வயசுல பேச முடியவில்லையே. ஏம்மா, உனக்கு அப்பா இல்லையா? அம்மா இல்லையா? சரிம்மா, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வாமா. ரொம்ப சந்தோஷம்மா. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்பாயா? இயேசு என்பவர் ஒருவர் இருக்கிறாரம்மா. அவர் கண் இல்லாதவர்களுக்கு கண் கொடுத்திருக்கிறார், முடவர்களை நடக்க செய்திருக்கிறார், காது கேட்காதவர்களுக்கு கேட்க செய்திருக்கிறார், மரித்தவர்கள் கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நீ இந்த இயேசுவை நம்பினால் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீ இயேசுவை நம்புவாயா? உனக்காக ஜபிக்கட்டுமா? முழங்கால் போடுமா? தேவனே, இந்த பிள்ளையின் மீது மனம் இறங்கும். இந்த பிள்ளையின் நாவை தொட்டு பேச வையும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். எலன், ஆமேன். எலன், ஏய் எலன், இன்னொரு முறை கூப்பிடுமா? டாடி, இன்னொரு முறை பேசுமா? எலன், இன்னொரு முறை கூப்பிடுமா? டாடி, அம்மா, எலன், இன்னொரு முறை டாடின்னு கூப்பிடுமா? டாடி, என் பொண்ணு பேசிட்டா! ஐயோ, என் பொண்ணு பேசிட்டா! ஐயோ, என் பொண்ணு பேசிடுச்சு! என் பொண்ணு பேசிடுச்சு! ஐயா, என் பொண்ணு பேசிடுச்சு! ஐயா, இந்த அற்புதம் எப்படி நடந்தது?
என்னால நம்பவே முடியலையே, நம்ப முடியலையே. ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. இயேசு அற்புதம் செய்தார், இதை நான் செய்யவில்லை. அந்த இயேசுதான் இந்த மகளை பேச வைத்தார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஐயா நான் பெரிய பாவி ஆயிட்டேன் ஐயா. ஐயா ஐயா ஐயா, இந்த கருத்தால எத்தனையோ கிறிஸ்தவர்களை சித்திரவதை செஞ்சு அணுவணுவா கொண்டு போட்டிருக்க. அப்பேற்பட்ட என் குடும்பத்திலேயே அந்த கடவுள் என் பொண்ண பேச வச்சிருக்காரு. ஐயா இப்பதான் தெரியுதுங்க ஐயா, அந்த இயேசு கிறிஸ்து தான் அன்புள்ள தெய்வம் என்று, அன்புள்ள தெய்வம் என்று. ஐயா இதுவரை நீங்கள் செய்த எல்லா தவறுகளையும் இந்த இயேசுவிடம் சொல்லிவிடுங்கள். அவர் உங்களை மன்னிப்பார். ஏனென்றால் அவர் ஒருவரே நமக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். ஐயா ஐயா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் ஐயா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன் ஐயா. அவரை நான் நம்புறேன், அவரை நம்புறேன், உண்மையிலே அவரை நம்புறேன் ஐயா. ஐயா ஐயா ஐயா, இனி உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்க ஐயா, நான் செய்யறேன். ஐயா உங்களுக்கு என்ன உதவி வேணும் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. எனக்காக நீங்கள் ஒன்றும் செய்யாதீர்கள். இந்த இயேசுவுக்காய் நீங்கள் வாழ்ந்தால் போதும். நீங்கள் இயேசுவை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள. இந்த வேத புத்தகம் உங்களுக்கு உதவியாய் இருக்கும். சரிங்க ஐயா, சரிங்க சரிங்க. சார் அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? பாப்பா நான் வரமா? சரி. ஐயா கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கு? நான் வெளியே போய் பார்க்கறேன், யாராவது உங்களை பாத்துட போறாங்க. சரி. ஐயா யாரும் இல்லைங்க, இப்ப நீங்க வெளியே போலாம். ஐயா ரொம்ப நன்றி. அப்பா நான் வரமா? ஐயா இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன், இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஐயா இரக்கமும் மனதுறக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களைப் போல சோர்ந்து போன தேவ ஜனங்களை எழுப்பி நிறுத்தும் ஐயா. இந்த தேசத்தின் தேவ ஜனங்களுடைய மீட்புக்காக ஜெபம் பண்ணும் படிக்கு கிருபை பாராட்டும். இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே. இந்த ஜனங்களுடைய தப்பிதங்களை மன்னியும், இந்த தேசத்தை கிருபையாய் ரட்சியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். Thank you.
தேவனே, இதை பாருங்கள், இன்னும் எத்தனை நாள் இந்த முடிவில்லாத கொடூரமான நாட்கள். அப்பா அப்பா தேவனே, பயப்படாதீர்கள், தேவன் மீட்கும் வருஷம் வந்தது. ஐயா, நீங்க கர்த்தர் உங்களுக்கென்று என்னை அனுப்பியிருக்கிறார். இதோ பாருங்க, இதோ பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு விடுவித்த கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
நிஷா, அம்மானு கூப்பிடுற இந்த நாள்ல நீ இல்லாம போயிட்டியே. அந்த கடவுளே இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருந்த நமக்கு அந்த கடவுள் செஞ்ச அற்புதத்தை பாத்தியா? அந்த இயேசுவ அறியாமலேயே நீ போயிட்டியே நிஷா, அறியாமலேயே போயிட்டியே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுகிற அன்று இரவிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என் சரீரமாயிருக்கிறது. அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இது புதிய உடன்படிக்கையாகிய என் ரத்தமாயிருக்கிறது என்றார். நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நாம் இப்படியே அப்பம் புசிப்பதிலும் ஐக்கியத்திலும் அன்பிலும் ஜபத்திலும் நாம் எல்லோரும் நிலைத்திருப்போம். உங்களில் யார் ஆண்ட்ரூஸ்? நான் தான் ஆண்ட்ரூஸ், நான் தான். இந்த தேச துரோகியை எவ்வளவு அடித்து நொறுக்கியும் உண்மையை சொல்லவில்லை. என்ன, இந்த தேச துரோகி எப்படி அடிமையின் ரகசிய கூடுகைக்கு வந்தான்? என் தேசத்துக்குள் எப்படி வேத புத்தகங்கள் வந்தது? உங்கள் யாருக்கும் தெரியாதா? Oh!
சொல். அப்பா இயேசு, இன்னும் எத்தனை வேத புத்தகங்கள் என் தேசத்திற்குள் கொண்டு வந்தாய் சொல். ஓ, நீ சொல்ல போவதில்லையா? நீ சொல்ல போவதில்லையா? பெட்ரோலை கொண்டு வா. அவன் மேல் ஊற்று. வேகமாக ஊற்று. சீக்கிரம் முழுவதுமாக நடை. பந்தத்தை கொண்டு வா. இயேசுவே, என் நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை மீண்டு பெற்றுக்கொள்வான் என்று சொன்னிரே. என் ஜீவனை தருகிறேன், என் ஜீவனை தருகிறேன், என் தேசத்தை நீரே ரட்சிப்பீராக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஸ்தாபிக்கிற தேவரீர், அதிகாரிகளை சந்தித்தீரே. அதே போல் என் தேசத்தை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என்ன வச்சிருக்கீங்க? யார் நீங்களா? எங்க இருந்து வரீங்க? சொல்லுங்க, உங்க பையில என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணு இல்ல சார். உங்களை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் போல் தெரிகிறது. பிடித்திழுத்து செல்லுங்கள். சார், இவர்களை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் போல் தெரிகிறது சார். அதனால் சந்தேகத்தோடு இழுத்து செல்கிறோம். என்ன, இவங்களா? இவங்களை பார்த்தா எனக்கு என்னமோ கிறிஸ்தவர்கள் போல் தெரியலையே. சரி சரி, நீங்க போலாம். இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க. அந்த கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் இழுத்து வாருங்கள்.
இழுத்துட்டு வாங்க. இப்படியாக கேப்டன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு ரகசியமாய் உதவி செய்து வந்தான். தன் உள்ளத்தில் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ்ந்து வந்தான். சஜு, கேப்டனை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஆமா சார், எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு. General is coming. General, salute. Salute. Sir, என்னை அவசரமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்களாமே. சில நாட்களாக கிறிஸ்தவர்கள் தப்பித்துச் செல்கிறார்களாம். அது எப்படி? அதுவும் நம் இடங்களிலேயே ரகசியமாய் ஆராதனை கூட்டங்கள் நடத்திவிட்டு தப்பிச் செல்கிறார்களாம். அதுவும் எப்படி? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சார்? அவர்களை எவ்வளவு தேடியும் அகப்படவில்லை சார். என்ன, எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லையா? ஏன் கிடைக்கவில்லை? உங்களால் முடியாது என்று சொன்னால் வேறு யாரால் ஆகும்? இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் எங்கோ தவறு நடக்கிறது. கேப்டன், நீ சொல். சார், உனக்கு தெரியும் இதில் எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. சார், அப்படி தவறு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து முயற்சியோடு தேடிக்கொண்டிருக்கிறோம். சீக்கிரத்தில் ஒரு முடிவு வரும். இல்லை, தவறு நடந்து கொண்டிருக்கிறது, அது நிச்சயம். இதை என்னால் நம்ப முடியவில்லை. சொல், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார். தெரியாதா? நீ சொல், உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது சார். உனக்கு? நோ சார். என்ன, யாருக்கும் தெரியாதா? உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் வேறு யாருக்கு தெரியும்? கேப்டன், சொல். உனக்கு தெரியும், சம்திங் இஸ் ராங். தெரியாது, தெரியாது, தெரியாது. என்ன நடக்கிறது இங்கே? உங்களுக்கு தெரியும் கேப்டன், சொல். சொல் கேப்டன், சொல். எனது ஆட்சியிலே, எனது கூட்டத்திலே ஒரு துரோகியா இருக்கவே கூடாது. நோ, சொல் கேப்டன், சொல். உன்னை போன்ற ஒரு திறமைசாலி நம்மில் ஒருவனும் இல்லை. ராணுவத்தின் ரகசியம் எல்லாம் உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை மீறி ஒரு காரியமும் இங்கு செயல்படாது. அப்படி இருக்க எனக்கு தெரியாது என்று சொல்கிறாயே. சொல் கேப்டன், ஏன் அப்படி சொன்னாய்? சார், என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், இவ்வளவு நாளா நான் மறைச்சு வச்சிருந்த ஒரு உண்மையை சொல்ல போறேன் சார்.
சார், அவர்கள் பிரசங்கிக்கிற அந்த கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் சார், மெய்யான தெய்வம். என்ன சொன்னாய்? இயேசு தான் மெய்யான தெய்வமா? சோஜாஸ், தண்ணீரா? புல்லட், தண்ணீர் கொண்டு வா. இப்படி கொடு. கேப்டன், எத்தனையோ பேருக்கு தண்ணீரை கொடுக்காமல் உயிரோடு சாகடித்தாய், ஆனால் நான் உனக்கு தண்ணீர் கொடுக்கிறேன். இந்தா இந்தா குடி, தண்ணீர் குடி. இந்த கையினால் எத்தனையோ கிறிஸ்தவர்களை நீ உயிரோடு எரித்திருக்கிறாய், அதனால் இப்பொழுது நான் உன்னை எரிக்கப் போகிறேன். என்னை உயிரோடு கொளுத்தினாலும் பரவாயில்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம். என்ன சொன்னாய்? மெங்கோ, பெட்ரோலை கொண்டு வா. விட்டுடுங்க, வேண்டாம் 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 வேண்டாம். நான் உண்மையை சொன்னதுனால தானே இப்படி அநியாயமா கேப்டன் உயிரை இழந்துட்டார்.
பாவி, உயிரோடு இப்படி குறினா பாவி. கேப்டன் என்ன மன்னிச்சிருங்க. உங்களில் யாராவது இப்படிப்பட்ட துரோகிகள் இருப்பார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் இதே கதிதான். ஆம், பார்த்தீர்களா இந்த கொடூர சம்பவத்தை? அன்பு நிறைந்த இயேசுவுக்காக அந்த கேப்டன் தன்னையே காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார். கிறிஸ்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி தேடி அலைந்தார்கள். இந்நிலையிலும் அந்த இரகசிய கூடுகை கூடினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இனி பயப்பட தேவையில்லை. காரணம், நமக்கு உதவி செய்ய கேப்டன் இருக்கிறார் ஐயா. ஆகையால் நாம் தைரியத்தோடு தேவனை தொழுது கொள்வோம். நாம் இப்பொழுது கண்களை மூடி ஒரு பாடலை பாடுவோம். இதுதான் ரகசிய கூடுகையோ? நீதான் இவர்களுடைய போதகரோ? இயேசு இயேசு என்று சொல்லி எதற்காக என் ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய்? இதுதான் வேத புத்தகமோ? இது எப்படி என் தேசத்திற்குள் வந்தது? இருக்கட்டும், உங்கள் எல்லோருக்கும் ஒரு தருணம் கொடுக்கிறேன். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மீட்டுக் கொள்ள வேண்டுமென்றால் இதோ இந்த வேத புத்தகத்தை துப்பிவிட்டு இயேசுவை மறுதலித்து போய்விடுங்கள். இல்லாவிட்டால் இங்கிருக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கு
நீங்கள் பலியாவீர்கள். முதலில் நீ துப்பிவிட்டு செல். நான் துப்ப மாட்டேன், நான் துப்ப மாட்டேன். என்ன சொன்னாய்? துப்பிவிட்டு செல்கிறேன். சீக்கிரம். உங்கள் போதகரை துப்பிவிட்டு சென்ற பிறகு நீங்கள் என்ன இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சீக்கிரம் துப்பிவிட்டு செல்லுங்கள். இயேசுவின் வார்த்தைகள் என் உள்ளத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? ஹெலன், துப்பிட்டு வந்துருமா? ஹெலன், ஏமா யோசிக்கிற? ஹெலன் துப்பிட்டு வந்துருமா? இல்லைன்னா அவங்க உன்னை கொண்டு போட்டுடுவாங்க. ஹெலன் துப்பிட்டு வந்துருமா? ஏன், எதற்காக நின்று கொண்டிருக்கிறாய்? துப்பி விட்டு செல். என்னை இயேசு மன்னிப்பாரா? மன்னிப்பாரா? மன்னிப்பாரா அங்கிள்.
இந்த அயோக்கியனை மன்னிப்பார் அம்மா. மன்னிப்பார் இயேசுவே, இயேசுவே, என்னை வண்டியும் ஆண்டவரே, என்னை வண்டியும், என்னை வண்டியும் ஆண்டவரே. நீங்கள் இந்த இயேசுவுக்காய் வாழ்கிற கூட்டமா? வெட்கம், வெட்கமாயிருக்கிறது. இதோ இந்த சிறு பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் கூட உங்கள் யாருக்கும் இல்லையே, உங்கள் யாருக்கும் இல்லையே. போங்கள், போங்கள், என் கண்முன் நிற்காதீர்கள், போய்விடுங்கள். மெங்கோ சோல்ஜர்ஸ், உங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறேன். என் தேசத்தில் கிறிஸ்தவர்கள் வாழட்டும். இந்த வேத புத்தகங்கள் என் தேசத்திலேயே அச்சடிக்கப்படட்டும். புறப்பட்டு செல்லுங்கள். சிறையில் இருக்கும் அனைத்து கிறிஸ்தவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இன்னும் இருட்டு அறையில் இருக்கும் கிறிஸ்தவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இந்த தேசம் இனி இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இந்த ஜனங்கள் இனி இயேசுவை ஆராதிக்கட்டும், ஆராதிக்கட்டும்.